விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். வாதம்பட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இன்று இந்த நேர்காணல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்கிற நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். தேர்தல் காலங்கள் நெருங்கும் போது எல்லாமே எல்லா பிரச்சாரங்கள்லையுமே ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஆனால் இப்போ ஊழலையும் தாண்டி போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுதே சார். போதை பிரதமர் கூட சொல்கிறாரு ஸ்டேஜில் போதைப்பொருளோட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கைப்பற்றப்படுது. நம்ம தமிழகத்திலிருந்து ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரை வந்து கைது செய்கிறாங்க. இந்த மாதிரியான போதைப்பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்திய அளவில் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசப்படுற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பு? இது தேர்தல் பிரச்சாரமாகவோ ஓட்டாவோ மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து டிஎம்கேக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து நிற்கும். ஆனால் வந்து அது வந்து ஒரு பிரச்சார புள்ளியாகவோ ஓட்டை மாற்றுறதாகவோ மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் திமுகவுக்கு ஒரு சங்கடம் தான். ஏன்னா அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறாரு, அயலகனியில் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, முக்கியமான பொறுப்பு. ஆமாம், அவர் வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு, கட்சியிலேருந்து உடனே நீக்கிட்டாங்க, அவர் தொடர்பான ட்வீட்டெல்லாம் நீக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சங்கடம் தான், அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பட் கீழே காமன் மேன்ட்ட அதனால ஒரு ஓட்டு மாறுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல சார், இப்போ வந்து ஒருவர் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு, ஒரு மிகப்பெரிய போதை கடத்தல் மன்னனாக இருந்திருக்காரு, ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக, அந்த கட்சியில் எப்படி இந்த மாதிரியான ஆட்களை சேர்க்குறாங்க? இது கண்டிப்பாக வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? கண்டிப்பாக ஒரு தலைமைக்கு இதை வந்து நோட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு தகவல் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எப்படி சொல்லுவேன்னா, அவர் வந்து உள்துறை அவர் பொறுப்பில் இருக்குதுங்கிறனால, காவல்துறை அவர் பொறுப்பில் இருக்கிறனால, அதனால் அவருக்கு தெரிஞ்சுன்னு நினைப்பேன். திமுக தலைவராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் இந்த நிர்வாகிகள் ஒருத்தரை வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் போடுறாங்கன்னு சொல்லும்போது அவர் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஜாஃபர் சாதிக்கு வந்தார் போட்டேன் அப்படி பண்ணவே முடியாது. அவங்களுக்கு கட்டாயம் விசாரிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு தொண்டராக இருந்தாருன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாரு, அவர் வந்து வந்து எல்லா தலைமை குடும்பத்தில் எல்லாரோடையும் அக்சஸபிளாக இருக்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, போகிறாரு, விழாக்களுக்கு வர்றாங்க, சினிமா படம் தயாரிக்கிறாருன்னா ஒரு நோட்டபுளான ஒரு ஆளாக இருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன வருமானம் வருது, ஏது வருமானம் வருது, என்ன தொழில், என்ன பேக்ரவுண்டுங்கிறது தெரியவே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதுதான் அரசியலில் வந்து சந்தேகத்துக்கிடமான விமர்சனமாக போய் நிற்குது. பாஜகவும் அதிமுகவும் அதை தான் கடுமையாக கேள்வி எழுப்புறாங்க. இந்த இடத்துல நோட்டபிள் பாயிண்ட்டாக இங்கே வைக்கப்படுறது என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு சிறுமி ஒருத்தவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க, படுகொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்லலாம். அந்த இடத்துலையும் இந்த மாதிரியான போதைப்பொருள் அப்படின்னு சொல்லி பேசப்படும்போது ஃபஸ்ட்டு அவங்க மெயின் பண்ணுறது இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை பற்றி தான். உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே நடக்கும்போதும் அவங்க போதைப்பொருள் அந்த சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க குறிப்பிட்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் விஷயம்தான். இப்படி தேர்தல் நேரத்தில் இது மிகப்பெரிய பூம் ஆகும்போது, ஆல்ரெடி சனாதன பிரச்சனையில் திமுகவினுடைய உதயநிதியும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுவே மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக வந்து பாஜக போன்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தானே? நார்த் இந்தியாவில் சனாதன பிரச்சனை வந்து திமுக கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு பெருசாக வராது, அதனால தான் இவங்களும் பெருசாக ஹைலைட் பண்ணல. அதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, கவுண்டர் பண்ணுறாங்களே தவிர அதை அதிமுக கையில் எடுக்காது, அதை பாஜக மட்டும்தான் கையில் எடுக்கும். அதில் வந்து ஒரு அளவு தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் அது வந்து அது இன்னும் எடுபடுற அளவுக்கு அது இந்து ஓட்டு வங்கின்னு ஒன்று ஃபார்ம் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்னப்போ போதைப் பொருளை அதிமுகவும் கையில் எடுக்கும், பாஜகவும் கையில் எடுக்கும், பிரச்சாரம் வரைக்கும் இன்னொரு 50 நாள் தானே, அதனால் தேர்தல் வரைக்கும் கொண்டு போவாங்க. பட் எனக்கு வந்து அது ஓட்டை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐயோ எல்லாம் கஞ்சா வச்சு பண்ணுறாங்களேன்னு. ரெண்டாவது பார்ட் ஆஃப் யுவர் க்வெஸ்சன் என்னென்னா, இந்தியாவில் நீங்கள் எங்கே கிரைம் நடந்தாலும், அது வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி மறந்துடுங்க, இந்தியாவில் எங்கே கிரைம் நடந்தாலும் அதில் 90% காரணம் போதையாக இருக்கும். சரக்கோ கஞ்சாவோ கழுதையோ குதிரையோ அபினோ அது எல்சிடியோ என்னென்ன சொல்கிறாங்களோ எத்தனை இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த போதை தான் அது நிர்பயா கேஸ்லேருந்து பார்த்துங்க. ஏன்னா இந்த குடிச்ச அப்புறம் தான் இந்த போதையை மண்டையில் ஏற்றினதுக்கப்புறம் தான் புத்தி பெறலுது, வாய்க்கு வந்ததெல்லாம் தோணுது, மனசுக்கு பராதெல்லாம் வந்து செஞ்சு பார்ப்போம்னு இந்த ரிஸ்க் எடுக்கிறதே வந்து அந்த இடத்துல நடக்குது. அதனால் சாலை விபத்துகள், தற்கொலைகள், வன்முறைகள், பாலியல் வன்புணர்ச்சிகள், எல்லா கிரைமும் ஒன்று இவன் குடிச்சிருப்பான் இல்லாட்டி எதிர உள்ளால் குடிச்சிருப்பான், அப்படி தான் நடக்கும். அதை ஒரு அதுதான் பெரிய துயரம் என்ன,
இந்தியா முழுக்க மதுபானங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசே மது விற்கிறதுங்கிறதான் தோணும். இவ்வளோ தான் கொடுமை. நம்ம வந்து இல்லை எங்கேயுமே இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் நான் அணி நினைக்கன்னு சொல்லலை, எல்லா இடத்துலையும் பேசாமல் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் கவர்மெண்ட்டே பண்ணுறீங்களே, இதை நிறுத்தணுங்கிறது மட்டும் தான் நம்முடைய ஆசை, வேறு ஒன்றுமே இல்லை. நாலு திருட்டு போய் எல்லா இடத்துலையும் இருப்பான், எப்பயுமே இருப்பான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம வந்து பாண்டிச்சேரியில் என்ன ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சியில் எங்கே நடக்குது, அதை பற்றி பேச்சல, எல்லா இடத்துலையும் முள்ள மாதிரி இருப்பான். ஆனால் நாமளே அந்த விற்பனையை ஊக்குவிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம மது ஒழிப்பு போதை ஒழிப்பும் பேசுறது எல்லாமே நம்பிக்கைக்குரியதாக இருக்காது, தார்மீக உரிமையே இல்லாமல் போயிடுது, நம்பிக்கைக்குரியதாக இருக்காது. நீங்கள் வந்து நான் மதுவை ஒழிக்கிறேன், நான் போதையை ஒழிக்கிறேன்னு 2016 உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா இல்லையா? நாங்கள் போதையை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், மதுக்கடையில் கூடணும்னு இருந்துச்சா இல்லையா? அதிமுக சொல்லிச்சா இல்லையா? திமுக சொல்லிச்சா இல்லையா? அப்புறம் நீங்கள் ஏன் அதை அனுபவிக்கிறீங்க? எவ்வளோ கடையில் குறைச்சிட்டீங்க சொல்லுங்கள். பாருக்கு போட்டி நடக்கு. ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் பட்டாசு தொழிற்சாலை விபத்து நடந்து இறந்தால் 3 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. செங்கல்பட்டுலேயும் செஞ்சி விழுப்புரத்துலேயும் வந்து மதுபானம் குடிச்சு கள்ளச்சாரம் குடிச்சிருந்தா 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. மக்களுக்கு என்ன செய்தி போகும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு புரியுதா? கள்ளச்சாரம் குடிச்சு செத்தியா 10 லட்சம், தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செத்தியா 3 லட்சம், என்ன செய்தி போது சொல்லுங்கள். அரசாங்கமே மது விற்கும், கள்ளச்சாரயத்தை தடுக்க வேண்டியது அரசாங்கத்துறை வேலை, கள்ளச்சாரயம் வந்துருங்கனால தான் நான் மது விற்கனே சொல்கிறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் கேட்டிங்கன்னா கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது தான் அரசே மது விற்குன்னு சொல்லுவாங்க. கள்ளச்சாரயத்தை தடுக்கலை. நம்ம ஊரில் 22 பேர் இறந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, தலா 10 லட்சம் ரூபா. அப்போ என்ன செய்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. இப்போது தமிழக காவல்துறை தரப்பில் நிறைய இடங்களில் கஞ்சா 2.0, 3.0 சொல்லி அதை தடுக்கிறதுக்கான நிறைய வழிகாட்டுதல்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. பள்ளிகளில் போதைப் பொருட்களை வந்து யாரும் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விதமான விழிப்புணர்வு விஷயங்களையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க நடக்க எல்லாத்துலேயுமே போதை அப்படிங்கிறது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும்போது இது யாருடைய தோல்வியாக சார் பார்க்க போகிறது? ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் இந்த இடத்துல தோல்வி விடுறாங்களோ? இன்டெலிஜென்ஸோட தோல்வி தான் ஒன்று, அதில் வந்து எந்த வேறு யாருமே இல்லை, இன்டெலிஜென்ஸ் தான். அது சென்ட்ரல் ஏஜென்சி வச்சுக்கோங்க, ஸ்டேட் ஏஜென்சி வச்சுக்கோங்க, ஏன்னா இவர்கள் எப்போது இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து கடுமையான நடவடிக்கைகள் மூலம் விஜிலண்டாக இருக்கிற மூலமாக செய்ய முடியும். தமிழக காவல்துறை பியூட்டிஃபுல்லாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கு, எனக்கு எந்த குழப்பமும் நான் அதை அறுதிட்டு சொல்லுவேன். ஏன்னா திரு சங்கல் ஜுவார் அவர்கள் வந்து அவரே என்சிபியில் இருந்தவர், இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிற அவரே என்சிபியில் இருந்தவர். அவர் சென்னை போலீஸ் கமிஷனாக இருக்கும்போது தான் இந்த கஞ்சா தடுப்பு 1.0, 2.0 அவர் ஆரம்பித்தார். நிறைய பேருடைய இப்போ வந்து மகேஷ்குமார் அகர்வால், அவர் வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிறவர், அவர் வந்து தெளிவாக வெளியிட்டிருக்கிறார் எவ்வளோ சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்கள் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் குண்டாசல். இது எல்லாமே லோக்கல் லெவலில், தரை லெவலில், பள்ளிக்கூட வாசலில் விற்றான், பெடலிங் பண்ணால், திருமங்கலத்துலேருந்து மதுரை எடுத்துகிட்டு போனால், திருநகர்லேருந்து திருப்பரங்குன்றம் எடுத்துகிட்டு போனான் இந்த குரூப்பு. ஆனால் இப்போ பாஸ்ட் ஆகிருக்கிறது வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்கு, இந்தியா முழுக்க இன்டர்நேஷனலான கடத்தலுக்கு மையப்புள்ளி ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கிறாருங்கிறது அதனுடைய மேக்னிடியூட் இன்னும் ரொம்ப பெருசு, புரியுங்களா? கீழே உள்ள கஞ்சாவோ போதைப் பொருளோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க வந்து உள்ள போன் தடுக்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சொல்லுவாங்கள்ல, பெரிய பெரிய எறாலும் திமிங்கலமும் போயிட்டுருக்கு, இடையில ஒரு ஐரையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் அவர் பெரிய ஆரே ஓடிட்டுருக்கு, இந்த பக்கம் ஒரு ஐரையை பிடிச்சிட்டேன் சொல்லி சொல்ல மாதிரி நிறைய ஐரையை பிடிச்சிருக்காங்க. நம்ம வந்து மறுக்கல, நம்ம வந்து மீன் பிடிக்கப்பட்டிருக்கு, சிக்கியிருக்கிறாங்க, சொத்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு, பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? அப்போ தான் இது வந்து பட்டப்பகலில் வேறு ஒன்று நடந்துட்டுருக்கு, நம்ம சின்ன சின்ன பிள்ளைய பிடிச்சிருக்கோம், இது தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதாங்கிற விமர்சனங்கள் எதிர்கட்சியிலிருந்து வரும். இத்தனை நாட்களாக போதைப் பொருள் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தாலே ஃபஸ்ட்டு வந்து கஞ்சான்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் இது ஆரம்பிக்குது அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்போம். ஆனால் போதைப் பொருள் இப்போ பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனுடைய மூலப்பொருள்லேருந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மூலப்பொருட்களை வச்சு டன் கணக்கில் நம்ம வெளியில் போயிட்டு படத்தில் வர மாதிரியே டன் கணக்கில் வெளியில் போயிட்டு நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணிக்கலாம். இதை சின்ன ஒரு 10 கிராமை வச்சு நம்ம ஒரு 1 கிலோ ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கடத்தப்படுது இல்லையா? இந்த ஒரு விஷயத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இணைந்து நடவடிக்கை எடுத்தால் தான் இதை கண்டிப்பாக தடுக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல இது வந்து சுணக்கம் காட்டப்படுற மாதிரியே தெரியுது சார். ஆமாம், இப்போ திமுக பாஜக சண்டை, தமிழ்நாடு போலீஸ் டெல்லி போலீஸ் சண்டை, இப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பண்ணிங்களா நாங்கள் பண்ணுவோமா இதுதான் போயிட்டுருக்கு, அதான் பிரச்சனை. இப்போ தமிழ்நாடு போலீஸுன்னு ஒன்று இருக்குது, சிபிஐன்னு ஒன்று இருக்குது, இந்த ரெண்டுக்கும் நெட்ஒர்க்கிங்கே இல்லை. அப்போ தான் என்ஐஏன்னு ஒன்று வருது. இப்போ என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் கொண்டு வராங்க. அப்போ வந்து அதில் என்ஐஏல எல்லாருமே உள்ளே வரக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு கோஆர்டினேஷன் நமக்கு தேவை. எங்கள்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட எங்களுக்கு லெட்டரே வரல, நாங்கள் அதிகமாக பிடிச்சிருக்கோம், நீங்கள் கம்மியாக பிடிச்சி, இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துருந்துச்சு ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்னா நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது. ரொம்ப அந்த ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாடு போலீஸ் ஒரு பக்கம், என்சிபி ஒரு பக்கம், நல்லதாக போச்சு கடத்தல்காரனுக்கு, புரியுங்களா? அவங்களுக்கு நிறைய இடங்களில் சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனையில் போலீஸ் மாட்டிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. சார் அவன் விருந்தர் மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் நடுவில் ஓடிப்பிட்டான் சார், டீ கல்பட்டில் ஓடிப்பிட்டான் சார், இந்த பக்கம் விருந்தர், இந்த பக்கம் மதுரை சார், இந்த பக்கம் தப்பிச்சு போயிட்டான் சார், யாருன்னு பார்டர் பிரச்சனை சார்.
அப்போ யாருக்கு நட்டம்? ஒட்டுமொத்த போலீஸுக்கும் தலைக்குனிவு, ஒட்டுமொத்த என்சிபிக்கும் தலைக்குனிவு, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சீர்கேடு. இதில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருந்து விட்டு கொடுத்து முக்கியமான அதிகார நோடல் ஆஃபீஸர்ஸாக போட்டு எனக்கு கிடைக்கிற இன்புட்டை பூரா உனக்கு கொடுக்குறேன், உனக்கு கிடைக்கிற இன்புட்டை பூரா எனக்கு கொடு, நெட்ஒர்க்கிங் பண்ணி சரி பண்ணணும், அப்படி ஒரு நம்பிக்கையோடு போகணும். நான் தனியாக செயல்பட, நீங்கள் ரெண்டு பேருமே சிறப்பாக செயல்படுறீங்க, என்சிபியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, தமிழ்நாடு போலீஸை நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். ஆனால் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒருத்துக்கு அப்படின்னா யாருக்கு லாபம்? கொள்ளையடிக்கிறவனுக்கும் கொலை பண்ணுறவனுக்கும் கடத்துறவனுக்கும் லாபம். ரெண்டு பேர் ஒன்று மண்ணாக இருந்தீங்கன்னா இவ்வளோ தான் பாயிண்ட். அதை நம்ம செய்யாமல் மத்திய அரசு செய்யலைன்னு அவங்க சொல்ல, மத்திய மாநில அரசு செய்யலைன்னு இவங்க சொல்ல. உங்களுடைய நேரத்தை பயன் நம்பிக்கிற மூணு நன்றி சார்.